திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக அரசின் ஓராண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடந்தது. இதில் தமிழக பாடநூல் கழக தலைவர் லியோனி பேசினார். செருப்பை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு நடந்து போன சமுதாயத்தை இன்று வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களே என்று சொல்ல வைத்த திராவிட மாடல் திராவிட புரட்சியை செய்த தலைவர் இல்லையா? ஏதோ பெண்கள்னா இந்த எங்க சகோதரி உட்கார்ந்துருக்காங்களே உமா மகேஸ்வரி, இவ்வளவு பெரிய பொறுப்புல பெண்களுக்கு ஆண்களுக்கு நிகராக சொத்துரிமையை வாங்கி கொடுத்தவர் என் தானை தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்று பெண்களுக்கு அரசியலில் 50% அல்ல, 21 மேயர்களில் 11 மேயர்கள் பெண்களாக நிலைநிறுத்தி காட்டி பெண் விடுதலைக்காக பாடிய புரட்சி கவி பாரதிதாசன் பாரதியைப் போல ஆட்சி நடத்தும் நம் தலைவர். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவருடைய ஓராண்டு சாதனை. இன்னைக்கு நம் தலைவருடைய சாதனையினுடைய நிறைவு எது தெரியுமா? சென்னையிலே செங்கோட்டைக்கு அருகே திராவிட கோட்டையான அறிவாலயத்தை, டெல்லியிலே அறிவாலயத்தை நிறுவி வந்திருக்கக்கூடிய தலைவர். அந்த திறப்பு விழாவுக்கு நான் போயிருந்தேன். அந்த அறிவாலயத்தை பார்த்தா என் தலைவரும் பேரறிஞர் அண்ணாவும் எங்க பார்த்தாலும் ஒவ்வொரு சிலைகளிலும் படங்களிலும் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது.